இன்னைக்கு பார்க்க போற டிஷ் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இது நம்ம நார்மலா செய்யற மாதிரி தோல் சீவிட்டு அப்படியே எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறேன் எப்படிங்கறத பாருங்க. இதுக்கு நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து உருளைக்கிழங்கு குக்கர்ல ஆட் பண்ணிருக்கேன். குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகம் போட வேண்டியதில்லை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா போதும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும், அதிகமா விட வேண்டாம். இப்ப நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் இதோட தோலை நல்லா புளிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தோலும் சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம காய் சீவுறதுல ஸ்லைஸா சீவிக்கணும். ரொம்ப லைட்டா வர்ற காய் சீவுறது யூஸ் பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீவிக்கிங்க. இந்த மாதிரி காய் சீவுறதுல நல்லா சீவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. பேப்பர்ல போட வேண்டாங்க, இந்த மாதிரி வெள்ளை துணி இருந்ததுன்னா அதுல நல்லா காய் சீவுறது யூஸ் பண்ணி சீவி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா நம்ம காய் சீவுறது யூஸ் பண்ணி நல்லா சீவி விட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த 4 காயும் இந்த மாதிரி வெயில்ல காய வச்சிருக்கேன். இது ஒரு நாள் நல்லா வெயில்ல காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க நல்லா அப்படியே கிறிஸ்பியா இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும், நல்லா சுருங்கி வரும், இந்த மாதிரி இருக்குங்க. இப்ப இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடறதுனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் சி, B6 அதிகமா இருக்குங்க. வாழைப்பழத்துல இருக்க விட இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு, ஃபைபர் மெக்னீசியமும் அதிகமா இருக்கு. இது சாப்பிடறதுனால நம்மளோட எலும்புகளுக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடிங்க. இது நம்ம வந்து 2 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு வெயில்ல காய வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 இயர்ஸ் கழிச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.